சிறுபான்மை இனத்திற்காய் கர்ச்சிக்கும் ஓர் குரல் சாணக்கியன் ராசமாணிக்கம். දැන් මේ ජාත්‍යන්තරයේ ප්‍රශ්න ඇති වෙලා තියෙන අවස්ථාවක තමයි මුස්ලිම් මිනිස්සු එපා වෙලා තියෙන්නේ. 20 වෙනි සංශෝධනයේ මුස්ලිම් මිනිස්සු ඕනේ. පෝට් සිටි පාස් කරන මුස්ලිම් මිනිස්සු ඕනේ. එංගෙල්ලාම් ඔඩුකපටවරින් இதய துடிப்பு கேட்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் நடக்கும் என்று கூறிய சேயனும் புரட்சி நாயகன் சேகுவேராவின் சொற்களை பிரதிபலிப்பதாக இவரின் செயற்பாடுகள் காணப்படுகின்றன. PTA එක අයින් කරනකල් ඕගොල්ලන්ට GSP+ මේ රටට ගන්න බෑ. ලංකාවේ පාර්ලිමේන්තුවේම කතා කරන්න බෑ. இனம் மதம் மொழி கடந்து மனிதநேயம் மிக்க மனிதராக சிறுபான்மை இனத்திற்காக பாராளுமன்றில் ஓங்கி ஒலிக்கின்றது இவரின் ஆதரவு அலைகள். அசாத் சாலி ஹிரே, ரிஷாத் பதுதீன் ஹிரே. හැබැයි கலகொடத்தே ஞானசாராமதுரோட පරිශීලකත්. මොකද්ද මේ රටේ දින නීතිය? மொழியாற்றல் பேச்சாற்றல் கொண்ட இவர் துணிச்சல் மிக்க இளைஞராக அநீதிக்கு எதிராகவும் பெரும்பான்மை இனத்தின் சிறுபான்மை இனத்திற்கெதிரான அடக்குமுறைக்கு எதிராகவும் பல சிறுபான்மையின ஊமை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில் ஓயாமல் ஒலிக்கின்றது சாணக்கியன் எனும் மனிதநேயமிக்க மனிதனின் ஆதரவலைகள். அரசியல் அனுபவம் குறைந்தவராக இருந்தாலும் வயதில் குறைந்தவராக இருந்தாலும் முதிர்ந்த அரசியல்வாதிகளை விட சிறப்பாக பாராளுமன்றில் செயற்படுகின்றார். துப்பாக்கி வேட்டுக்களை போல் பாராளுமன்றில் வெடிக்கும் 31 வயதான சாணக்கியன் ராகுல் ராஜபுத்திரன் ராசமாணிக்கம் 1990 ஆண்டு பிறந்தார். அரசியல் பரம்பரையில் பிறந்த இவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் தமிழ் அரசு கட்சியின் தலைவருமான ராசமாணிக்கம் என்பவரின் பேரனாகும். கண்டி திருத்துவ கல்லூரியில் கல்வி கற்ற இவர் பாடசாலை காலத்திலே பேச்சாற்றல் மிக்கவராக காணப்பட்டார். பாடசாலையில் நடைபெற்ற விவாத போட்டிகள் பேச்சு போட்டிகளில் பங்கு பற்றி வெற்றியும் பெற்றுள்ளார். சிறுவயது முதலே அரசியலில் ஆர்வம் கொண்ட இவர் கல்வியை நிறைவு செய்த பின்னர் இலங்கை சுதந்திர கட்சியின் இளைஞர் அமைப்பில் இணைந்து கொண்டார். இவர் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் பிள்ளையான் எனும் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் ஆதரவாளராக செயற்பட்டார். அதேபோன்று பட்டிருப்பு தொகுதியின் அமைப்பாளராகவும் செயற்பட்டார். தனது 25வது வயதில் 2015 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை சுதந்திர கட்சி சார்பாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாலும் அந்த தேர்தலில் தோல்வியடைந்தார். அதன் பின்னர் சுதந்திர கட்சியின் கொள்கையிலும் கட்சியிலும் வெறுப்புற்ற இவர் தமிழரசு கட்சியில் ஈர்க்கப்பட்டு தமிழரசு கட்சியில் இணைந்து கொண்டார். 2020 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக மட்டக்களப்பு மாவட்ட உறுப்பினராக போட்டியிட்ட இவர் அந்த தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கும் தெரிவு செய்யப்பட்டார். அன்றிலிருந்து இன்று வரை அநீதிக்கு எதிராகவும் இனவாதம் அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தனி மனிதனாக பாராளுமன்றில் குரல் கொடுத்து வருகிறார். அரசியல் எனும் சாக்கடையில் ஒரு சில சிறந்த அரசியல்வாதிகளில் ஒருவராக சிறுபான்மை இனத்திற்காய் குரல் கொடுக்கும் சாணக்கியன் ராசமாணிக்கத்திற்கு தனியொருவனின் வாழ்த்துக்கள். நான் ஒரு இனவாதி அல்ல, என்னுடைய கட்சி இனவாதத்தை தூண்டல்ல. நான் ஒரு நியாயத்தை கோரி நான் எந்த ஒரு விஷயத்தை மக்கள் என்னை அழைத்தாலும் நான் அந்த இடத்திலே நிற்பேன் என்பதை சொன்ன பாட்டு நாங்கள் முடித்துக் கொள்வோம். நன்றி.